Hi guys, welcome to a new vlog. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் அண்ட் செக்இன் vlog. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி பிளேசஸ் புது புது ஊருக்கெல்லாம் போகும்போது அங்கே என்ன சாப்பிட்றீங்க, எங்கே தங்குறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் விருப்பப்படுறீங்க. அது ஒரு வ்ளாகாக போட்டால் நல்லாயிருக்கும் நிறைய பேர் விருப்பப்படுறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஆக்சுவலி நான் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இந்த திருநெல்வேலி மதுரையெல்லாம் ஒவ்வொரு ஃபுட் பிளாக்ஸ்லாம் பண்ணியிருந்தேன், ஃபுட் அண்ட் செக்இன் பிளாக் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதை அப்படியே விட்டுட்டேன், கண்டினியூ பண்ணல. இப்பயும் திரும்ப அதை ரீஸ்டார்ட் பண்ணுறேன், கண்டினியூ பண்ணணும்னா என்னன்னு தெரியல. பட் எப்படி இருக்குது இந்த ட்ரை அப்படிங்கிறது கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஃபுட்டை பற்றி ரொம்பலாம் என்னால் சொல்ல முடியாது, சொல்ல முடியாதுன்னா எனக்கு சொல்ல தெரியாது. நல்லா சாப்பிட்லாம் அது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா இந்த ஃபுட் ரிவ்யூலாம் டிப்பிக்கலாக எப்படி பண்ணுறாங்களோ நமக்கு அந்த ஃபுட் ரிவ்யூலாம் பண்ண தெரியாது. பட் நான் எங்கே வாங்குகிறேன், என்ன சாப்பிட்றேன், அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது, நம்பி அங்கே வாங்கலாமா அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். அண்டு மெயினாக இந்த பிளாக் நான் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து ஃபுட்டை தாண்டி பார்த்தீங்கன்னா செக்இன், நான் எங்கே தங்கியிருக்கேன், இந்த ஒரு ஹோட்டல், இப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த ஒரு ஹோட்டல். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், லாஸ்ட் அனந்தபுரி வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு ஒரு வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த பக்கம் நான் வந்துட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ நான் எப்போ வந்தாலும் தங்கக்கூடிய ஒரு ஹோட்டல்னா அது இந்த ஹோட்டல் தான். இந்த ஹோட்டலை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான வந்து பிளாக் வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்க ஃபுட்டு பார்ப்போம். இன்றைக்கி வந்து நைட் டின்னருக்காக நான் ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ஃபுட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங், ஏன்னா இப்போ கொஞ்சம் கலைஞ்சிருக்கு ரூமெல்லாம், ஏன்னா வந்தோடனே நான் டயக்னோஸ்ட் தூங்கிட்டேன், அதனால் ஃபுல்லாக கலைஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ரூம் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சூப்பரான ரூமு. ஸோ இதை பற்றி நான் ரூம் பற்றி சொல்கிறது தான் மெயினாக இந்த பிளாகு, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அது வந்து நெக்ஸ்ட்டில் வரும், அதாவது இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டில் வரும். இந்த வீடியோட ஃபஸ்ட் பார்ட்டே நம்ம வாங்கக்கூடிய ஃபுட்டு இங்கே இருக்குது. ஸோ அதை நான் காட்டுறேன், ரியர் கேமராவில் காட்டுறேன், பாருங்கள். இதுதான் நான் நைட்டு டின்னருக்கு பிரியாணி வாங்கின இடம், ஹோட்டல் பிஸ்மி அப்படிங்கிற ஒரு சின்ன ஹோட்டல். எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்டம் ரோட்டில், அதாவது நாகர்கோயில் டு ட்ரிவாண்டம் போகிற ரோட்டில் இருக்குது. மேப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் கைஸ், நம்மளை மீட் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நாகர்கோயிலேருந்து வந்திருக்காரு. ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ. பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவின் இல்லையா, உங்கள் பேர் வந்து கவின். ஸோ அவர் கூட தான் போய் இப்போ வந்து பிரியாணிலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் கடையில். அதை பற்றி நான் ப்ளாக்லாம் வந்து நான் ரூமுக்கு போய் தரேன் அது எப்படி இருக்குன்னு. சூப்பரா ப்ரோ, நம்ம சேனலை பார்ப்பீங்களா? ஓகே ஓகே. எந்த வீடியோஸ் பிடிக்கும், ட்ரெயினா பஸ்ஸா? ட்ரெயின் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இவர் தான் பைக்லலாம் கூப்பிட்டு போனார் என்ன, இல்லாட்டி நடந்து தான் போயிருப்பேன். ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக இன்னொரு வாட்டி வரேன், ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நான் வாங்கின ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்களாம். ஒன்று நீங்கள் நிறையா பல்காக வாங்கினா ஒரு பையில் தராங்க, இல்லை நான் சிங்கிளாக வாங்கியிருக்கனால எனக்கு வந்து இந்த பராப்பரில் தந்திருக்காங்க, இந்த இதில் தந்திருக்காங்க, பேப்பர் கவரில் தந்திருக்காங்க. அண்ட் இதுதான் நான் வாங்கியிருக்கிறது பிரியாணி. ஸோ நான் எந்த ஹோட்டலில் வாங்கினேன் ஆல்ரெடி நான் காமிச்சிட்டேன். அந்த பிரியாணி வந்து பேக் பண்ணியிருக்காங்க, அது ரப்பர் பேண்ட்லாம் போட்டனால அப்படியே கசங்கிருச்சு. தெரியுதா கேமராவில், கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிறேன். சிக்கன் பிரியாணி டிப்பிக்கல், அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணியாக தான் இருக்கும், ஏன்னா பிஸ்மின் பேர் போட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணியாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பாஸ்மதி ரைஸ் தான் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக வந்து கத்திரிக்காய் தொக்கு இல்லை, ஏதோ கிரேவி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தயிர் பச்சடி கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு தான் ரொம்ப ஆச்சரியமானது, வெறும் 120 ருபீஸ் தான் இந்த குவான்டிட்டி ஆஃப் பிரியாணி. ஒரு எக்கு தந்திருக்காங்க பாருங்கள், ஒரு எக்கு, அப்புறம் சிக்கன் பீஸு. எத்தனை தந்திருக்காங்கன்னு பார்ப்போம், ஒரு சிக்கன் பீஸ் தந்திருக்காங்க, வேறு சிக்கன் பீஸ் வந்து ஒன்று தான் தந்திருக்காங்க. ஸோ 120 ரூபா குவான்டிட்டிக்கு ஒரு சிக்கன் லெக் பீஸும் ஒரு எக்கும் அண்ட் இந்த குவான்டிட்டி ஆஃப் பிரியாணியும் தராங்க. டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபேன்லாம் ஆஃப் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன், அதனால தான் இருக்குது. ஓகே, பிரியாணி சாப்பிட்டு பார்ப்போமா.
எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அதனால்தான் சரி போகுது. ஏன்னா முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி பாஸ்மதி ரைஸ்ன்னொடனே நம்ம சென்னை டேஸ்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் சென்னை டேஸ்ட் மாதிரி இல்லை. ஊர் சைடு சீரக சம்பார் எப்படி செய்வாங்களோ அந்த டேஸ்ட்டு, அந்த டேஸ்ட் தான் இதில் இருக்குது இந்த பிரியாணியில். அதாவது அதில் சீரக சம்பார் யூஸ் பண்ணுவாங்க, இதில் வந்து பாஸ்மதி ரைஸை யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம சென்னை ஸ்டைல் பிரியாணி மாதிரி இல்லாமல், முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி மாதிரி இல்லாமல், ஊர் சைட்லாம் ஒரு பிரியாணி சாப்பிடுவோம். அந்த டேஸ்ட் எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியல, உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. அந்த டேஸ்ட்டில் இருக்குது, பட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சூடாக இருக்குது, ஹாட்டாக இருக்குது இன்னும். ஓகே, சிக்கன் பீஸோட சிக்கன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க ஃப்ரை சிக்கன் பீஸ் தான் வைக்கிறாங்க பார்த்திங்கனாலே தெரியும். அதாவது பிரியாணி கூடயே போட்ட பீஸ் கிடையாது, தனியாக வந்து ஒரு லெக் பீஸ் வந்து ஃப்ரை பண்ணி இது கூட சேர்த்து வைக்கிறாங்க. அதோட சேர்த்து பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சிக்கன் நார்மல் டேஸ்ட்டு, நம்ம எப்பயும் சாப்பிட்ற சிக்கன் பீஸ் மாதிரி தான். பட் பிரியாணி டேஸ்ட் சூப்பராகவே இருக்குது, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 120 தான் சொன்னாங்க, நான் ஆச்சரியமாக கொடுத்தேன் காசு, அவ்வளோதானா நான். பட் உண்மையிலே சூப்பராக இருக்குது, குவான்டிட்டியும் நிறையா இருக்குது, அந்த பிரியாணி குவான்டிட்டியும் நிறையா இருக்குது. உங்களுக்கு இந்த இது சின்னதாக தெரியும் கேமராவில், பட் கொஞ்சம் குவான்டிட்டி நிறையாவே இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு எக் வேறு வந்துடுது. ஸோ சூப்பர், 120 ஒர்த்து தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னே நான் சொல்லுவேன். 2 வச்சதுலேயே நான் வந்து தரமாக சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேன், ஒரு நல்ல பிரியாணியாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நைட் டைமில் பிரியாணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாகர்கோயிலில், அதை நான் சொல்ல மாறேன்ட்டேன் பாருங்க. நைட் டைமில் நான் நிறைய இடம் தேடிட்டேன். ஏன்னா மத்தியானம் பார்த்தீங்கன்னா நான் பரோட்டா சாப்பிட்டேன், சரி நைட்டு வந்து பரோட்டா வேணாம் நம்ம பிரியாணியே சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு பிரியாணி தான் தேடிட்டு இருந்தேன் ரொம்ப நேரமாக. நம்ம ப்ரோ தான் ஹெல்ப் பண்ணார், இது காமிச்சிருந்தேன் இல்லையா, பைக்கில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒவ்வொரு இடமா பார்த்துட்டே இருந்தோம். நிறைய இடத்துல பிரியாணி இல்லைன்னு சொன்னாங்க, பட் இந்த ஒரு இடத்துல பிரியாணி இருக்குன்னாங்க. ஸோ சந்தோஷமாக வாங்கிட்டு வந்தேன், சாட்டிஸ்ஃபைடாக இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன்னே சொல்லலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் நைட் டைமில் பிரியாணி சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா வேறு எந்த கடையும் நாகர்கோயிலில் கிடைக்காட்டி, ஹோட்டல் பிஸ்மி நாகர்கோயிலில் இருக்குது, ட்ரிவாண்டம் ரோடுன்னு நினைக்கிறேன். அது ப்ரோ சொன்னார் ட்ரிவாண்டம் ரோடுன்னு, கரெக்டான லொக்கேஷன் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து, சாரி விருப்பப்பட்டால் நீங்களும் அங்கே போய் வாங்கி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கு. ஹே கைஸ், குட் மார்னிங். ஒரு பிஸியான மண்டே மார்னிங் இன்னைக்கு நாகர்கோயிலில், இன்னைக்கு டே வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அண்டு நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன், ஓரளவுக்கு ரூமையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நேற்று டின்னர் காமிச்சிருப்பேன், என்ன டின்னர் நாகர்கோயிலில் சாப்பிட்டேன், என்ன வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு. ஹோட்டல் பிஸ்மியில் வாங்கின பிரியாணி நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. அதை பற்றி வந்து நேற்று பார்த்துருந்தோம். நிறைய பேர் இந்த ஹோட்டல் விஷயத்தில் நாகர்கோயிலில் நீங்கள் பிரபு ஹோட்டல்லாம் ட்ரை பண்ணியிருக்கலாம் எப்படின்னு கேட்பீங்க. பட் அதெல்லாம் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன், வீடியோவில் தான் காமிச்சது இல்லை. ஸோ அதை பற்றி நான் வீடியோஸும் நிறையா வந்திருக்கு, அதனால ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹோட்டலை உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டலான்னு நேற்று ஒரு முயற்சி, அது நல்லாவே அமைஞ்சிது. அண்ட் இன்னைக்கு முக்கியமாக நான் ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்த பற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது, லொக்கேஷன், அண்ட் அதுக்கப்புறம் இதை பற்றி பார்த்துருங்க, எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருங்க, இந்த ஹோட்டல் எப்படி இருக்குது, எங்கேருந்து வந்தால் ஈஸி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரூம் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, ஃபேர் எவ்வளோ, அதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதுதான் நான் தங்கியிருந்த இடம், சிங்கார் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அண்ணா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வெளியில் வரும்போது லெஃப்ட் எடுத்தீங்கன்னா, லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 500 meters நடக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த 500 meters டிஸ்டன்ஸை நடந்து வந்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது தான் ஹோட்டல் சிங்கார். பார்க்க பெருசாக இருக்கும், பட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரூம்ஸ். ஸோ பார்த்துருப்பீங்க ஹோட்டலோடைய எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் அண்ட் எந்த ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு எல்லாமே சொல்லியிருந்தேன். இந்த ஹோட்டலுக்கு வந்து நிறையா ஹைலைட்ஸ் இருக்குது, அண்ணா பஸ் ஸ்டாண்டு கிட்டே இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கிட்ட தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரூம்ஸு, நீட்டான ரூம்ஸு, நான் ரூம்ஸ் இன்னும் காட்டாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை பற்றி பார்த்துருவோம், ரியர் கேமராவில் காட்டுறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் ரூமு. இந்த அளவுக்கு தான் பெருசாக இருக்குது. அண்டு உள்ளே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் ஒன்று ஒன்று உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஒரு பெரிய பெட்டு, சிங்கிள் ரூம் தான் என் ஒருத்தருக்கு தான், பட்டு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெட்டாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அழுக்காக இருக்கும், ஏன்னா நான் ஆல்ரெடி படுத்து பிறந்த இடம் அதனால். ஸோ தான் பெட்டோட ஃபுல் வியூ,
நல்லா பெருசாகவே நீங்களாம் கம்ஃபர்டபுளாகவே படுத்துக்கலாம். ரெண்டு பேர் படுக்கிறதுக்கான பெட் இது ஆக்சுவலி, அண்ட் அதுக்கான பில்லோஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீபாய், ஒரு சேரு, அண்ட் அதுக்கப்புறம் சின்ன ஒரு ஸ்டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிவி ஒர்க் ஆகுது, டிவிக்கான ரிமோட்ஸ் தான் அது, டிவி எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் இங்கே அங்கங்கே பார்த்தீங்கன்னா அழகுக்காக ஃபோட்டோஸ். அண்ட் நான் ஏசி ரூம் தான் நான் ப்ரிஃபர் பண்ணது, ஸோ ஏசி கண்டிப்பாக இருக்காது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு டஸ்ட்பின் இருக்கும், அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரரு, ஸோ அதுக்கு மேலேயே ஒரு லைட்டு. அண்ட் இவங்க வந்து ஒரு டவலும் ஒரு சின்ன சோப்பும் கொடுத்துக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கபோர்டு, நீங்கள் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான கபோர்டு, உள்ளே இருக்கிற ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம். நல்லா நீட்டான ஒரு சின்ன வாஷ்ரூம். ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி எனி டைம் இருக்கும். ஹீட்ரு உங்கள் கண்ட்ரோல் தான் ஹீட்ரு. ஸ்விட்ச் நீங்கள் வேணுங்கிறப்ப போட்டுக்கலாம், ஆன் இல்லை வேணாங்கிறப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். எனி டைம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன வாஷ் பேஷன். அண்ட் அதுக்கப்புறம் மிரரு, அதுக்கு மேலே அப்படியே ஒரு லைட்டு. அண்ட் அதுக்கப்புறம் ஷவரும் இருக்கும். எஸ் ஷவர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அண்ட் வெஸ்டர்ன் டைப் ஆஃப் பாத்ரூம் டாய்லெட். ஸோ நீட்டான ஒரு ரூம், ஓரளவுக்கு சூப்பரான ஒரு ரூம். கொடுக்குற காஸ்ட்டுக்கு இது செம செம ஒர்த்து, நான் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த சூப்பரான ரூமுக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் டே 700 ருபீஸ், அதாவது 24 hours ஸ்டே பண்ணுறதுக்கு. நான் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 3 மணிக்கு செக்இன் பண்ணேன், இன்றைக்கி ஆஃப்டர்நூன் 3 மணி வரைக்கும் அந்த 24 hoursக்கு 700 ருபீஸ் நான் ஏசி ரூமு சிங்கிள் பர்சனுக்கு. இதுதான் வந்து இவங்க ஃபிக்ஸடாக வச்சுருக்காங்க. ஏன்னா நான் 1 இயர் முன்னாடி இங்கே தங்கினேன், நான் லாஸ்ட்டாக இங்கே வந்து 1 இயர் ஆகுது. அந்த 1 இயர் முன்னாடி தங்கினப்போ கூட இதே 700 ருபீஸ் தான். ஸோ ஃபிக்ஸட் ஃபேர் தான், அவங்க வந்து மாற்றவே இல்லை. அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் வந்தாங்க அப்படின்னா வந்து 150 ஆட் ஆகிட்டே போகும். 700லேருந்து இன்னொரு பர்சன் வந்தால் 850 ஆகும், 850லேருந்து இன்னொரு பர்சன் வந்தால் 1000 ருபீஸ் ஆகும். இதுதான் போன வாட்டி அவங்க வச்சுருந்த ஸ்கீமு, இந்த வாட்டி அதை ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரியல. பட் சிங்கிள் பர்சன் வந்தீங்கன்னா இப்பயும் 700 ருபீஸ் தான், செம ஒர்த்து. நீங்களே பார்த்துருப்பீங்க, நீட்டாக இருக்குது ரூமு. எப்போ வந்தாலுமே நான் எப்போ வந்தாலும் நீட்டாக இருக்கும், ரூம் நீட்டாக இருக்கும், எல்லா ஃபெசிலிட்டிஸும் ப்ராப்பராக ஒர்க் ஆகும், டிவி ஹீட்ரு எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது, அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது, ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது, மெயினான இடத்துலேயே இருக்கிறனால்தான் எப்போவுமே நான் எங்கே வந்தாலும் கன்னியாகுமரியே வந்தாலும் சரி, லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி ஃபேமிலியோடு வந்து கன்னியாகுமரி வந்துருந்தேன். ஸோ கன்னியாகுமரியே வந்தாலும் இங்கே ஸ்டே பண்ணி தான் இங்கேருந்து கன்னியாகுமரி போவோம். ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கும் சரி எங்கள் ஃபேமிலிக்கும் சரி ரொம்ப பிடிச்ச ஒரு ஹோட்டல் அப்படின்னே சொல்லலாம் இங்கே, ஹோட்டல் சிங்கார். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நாகர்கோயில் இந்த சரௌண்டிங்கில் வந்தீங்கன்னா ஸ்டே பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ரூமு, நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ரூமு. நிறைய வாட்டி இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து இது பண்ணதில்லை, வீடியோ பண்ணதில்லை, வ்ளாக் பண்ணதில்லை. பட் இந்த வாட்டி உங்களுக்கு வந்து காட்டணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அதனால் ப்ராப்பராக காட்டியிருக்கேன். பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இதுவும் சரி நேற்று காமிச்ச ஃபுட் பிளாகும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன முயற்சி தான், என்னால் டீட்டெயிலாலாம் பண்ண முடியாது, அது எனக்கு டீட்டெயிலாக பண்ணவும் தெரியல அந்த ஃபுட் பிளாக்லாம். ஏன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பண்ணால் அது நல்லாயிருக்கும், பட் கூட யாராச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வந்து மோஸ்ட்லி சோலோ ட்ராவல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் வந்து கூட யாராச்சும் இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு. பட் தனியாக போய் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ரூம்லாம் நல்லா காமிச்சிருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். லொக்கேஷன்லாம் ப்ராப்பர் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லொக்கேஷன் லிங்க்கு, நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சைடு வந்தீங்கன்னா. அண்ட் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆரியபவனில் தான் சாப்பிட்டேன். எல்லா டிஷ்ஷஸுமே இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும், அதாவது ரேட்டு கொஞ்சம் ஹை ரேஞ்சில் இருந்தாலும் குவாலிட்டியும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வ்ளாக் இதோட முடியுது, கன்னியாகுமரியில் சாரி நாகர்கோயில் ஃபுட் அண்ட் செக்இன் வ்ளாக் கன்னியாகுமரியில் முடிக்கிறேன் நான். ஹோட்டல்லையே முடிச்சிருப்பேன் பட் இங்கே வரதா இருந்துச்சு. ஸோ இங்கே வந்துட்டு இதை பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்தே உங்களுக்கு அவுட்ரோ கொடுக்கலான்னு, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீனரி பார்த்துட்டு திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் மண்டபமும் அங்கெல்லாம் போல் இங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். அண்ட் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஹோட்டல் அண்டு ஃபுட் ப்ளாகு. நாகர்கோயிலில் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ, இந்த மாதிரி பண்ணலாமா போகிற இடங்களில் வந்து
நான் ஸ்டே பண்ணுற ஹோட்டல் அண்ட் ட்ரை பண்ணுற ஃபுட்டெல்லாம் வந்து காட்டலாமா அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா தொடர்ந்து நான் போகிற இடங்களில் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறேன். அண்ட் வ்ளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.